ஸ்க்ரீன் பே டியூட்டரில் நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை பார்க்க அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஷார்ட் ஃபிலிம் இல்லைனா ஒரு வெப்சீரிஸ் இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இதில் யூஸ் பண்ணுற அந்த ஃபிலிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்கேன், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ரெண்டு வெப்சீரிஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இண்டிபெண்ட்டாக கிடச்சிருக்கும் பார்த்திங்களா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, எனக்கு தெரியும்ல அந்த எக்யூப்மெண்ட் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல்ல வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறோம், இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். எதுக்காகனா, நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வர முடியாது, உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே இண்டிபெண்ட்டில் சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் கிடைக்கலன்னும் போது பட்ஜெட்டில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க, இந்த ஸ்கிரிப்டோட தீம் என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கு ஒவ்வொரு தீம் வந்துருக்கு. நான் நாகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன், அது ரிவெஞ்சின் என்னோட சேனலே வந்து ரிலீஸ் ஆகிருக்கும், அது பாருங்கள். அது வந்து பழி வாங்குறது, மர்டர், கொலை, இந்த மாதிரி ஒரு தீம் அது. அது ஓரியன்டில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மன உளைச்சல்ன்றது, டிப்ரெஷன் பேஸில் இருக்க தீம் எல்லாமே வந்து யூஸ் ஆயிருக்கும். காட்ஸ் கிஃப்ட்னு கண்ணை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பேன், அதில் யூஸ் பண்ணுற தீம் எல்லாமே வந்து அதில் யூஸ் ஆயிருக்கும். இப்போ லஸ்ட்டு நான் ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தேன், அதில் யூஸ் பண்ணுற தீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீம் எல்லாமே அதில் வந்து யூஸ் ஆயிருக்கும். எல்லாமே என்னென்ன நான் எடுக்கிறேனோ அந்த ஃபிலிமில் யூஸ் பண்ணுற தீம் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த தீம் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் வாங்கணும்ல, இதுதான் ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்க போகிறது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கதைக்கு தேவைப்படுற, அந்த தீமில் யூஸ் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு பொம்மையாகட்டும் இல்லைனா அந்த லைட்டிங் ஆகட்டும், இல்லை மீன் தொட்டி ஆகட்டும், இல்லைனா ஒரு ரேபிட் ஆகட்டும், இல்லைனா ஒரு நாய்க்குட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இது எல்லாமே கதாபாத்திரமாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த தீம் ரிலேட்டடாக இருக்கிறது, மீன் வந்து நான் மன உளைச்சல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்து குறையும், அதனால் அந்த இடத்துல மீன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவைப்படுதோ முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கணும். ரெண்டாவது வந்து காஸ்ட்யூம். இந்த காஸ்ட்யூம்ன்றது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமாக வந்து போடுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு போடுவேன், நார்மலாக ட்ரெஸ் தான் நான் போடுவேன். நான் வந்து ஃபேன்சியாக போட மாட்டேன், ஒரு நெக் பனியன் போட்டுட்டு இங்கே நேம் எழுதியிருக்கும் அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. என்னோடய கேரக்டருக்கு அது வந்து பிடிக்காது. இப்போ கார்கோ ஃபேண்ட்டு போடுறது இதெல்லாமே எனக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் எழுதுகிற கதாபாத்திரத்துக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கேரக்டர் வடிவக்கும் போது அதோட ட்ரெஸ் வந்து கேஷுவலாக நார்மலாக நீங்கள் வடிவமைக்கணும். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் காஸ்ட்யூம் செலெக்ஷன் பண்ணும்போது கலர் செலெக்ஷனும் பார்க்கணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கலர் வந்து பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து ப்ளூ பிடிக்குது, ரெட்டு பிடிக்குது, க்ரீன் பிடிக்குதுதான். இன்னொருத்தவங்களுக்கு எல்லோ பிடிக்கலாம், வயலட் பிடிக்கலாம், பிங்க் பிடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எழுதும் போதே இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கலர்லாம் பிடிக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் வந்து ஒவ்வொரு மீனிங் வந்து இருக்குது கலருக்கு. அதை பற்றி நான் கலர் சைக்காலஜின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். என்னோடய டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறதுக்கு அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கலர்ஸ் வந்து காஸ்ட்யூமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது கேமரா. இந்த கேமரா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் மொபைலே கூட எடுக்கலாம். ஃபாலோயிங்னு ஒரு படம் வந்து கிறிஸ்டோபர் நோலன் எடுத்திருப்பார், அவரால் கலர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து எடுத்தார். அவர் ஆன்டி கேமரா தான் எடுத்தார். முதல் படமே டங்க் இருக்க மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் வந்து எடுக்கல. கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த முதல் படம்னா ஃபாலோயிங் தான். அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்காரு, அது ரிலீஸ் ஆக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அவருக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாமல் ஆயிடுச்சு ப்ராசஸ். அடுத்த ஃபிலிம் எடுக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, கலர் கரெக்ஷன் பண்ண முடியல கலர் இல்லைன்றதுக்காக அவர்தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து எடுத்தார். பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஒரு ஆன்டி கேமரா தான் வந்து எடுத்தார் ஃபஸ்ட்டு ஃபிலிமே. அவர் இன்றைக்கி என்ன லெவலில் போயிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது இந்த கேமரா தான் நம்ம எடுக்கிறோம், இந்த கேமரா நம்ம போகிறோம், அந்த மாதிரி எந்த பாகுபாடும் உங்களுக்கு வேணாம். மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. மற்றவங்க வந்து வேறு, நீங்கள் வந்து வேறு தான். உங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ நானே வெப்சீரிஸ் எடுக்கிறேன், நானே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது சொல்லுவாங்க கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அனுப்புகிறேன் அதை பாருங்க சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் ரேட்டு கேட்டால் 5 லட்சம் 6 லட்சம் சொல்லுவாங்க, 80,000 சொல்லுவாங்க, இவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க. நான் எடுக்கிறது 2,000 ரூபா 2,000 3,000 ரூபா தான் எடுக்கிறேன்னு நானே கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நானே எல்லா விஷயங்களும் பண்ணும்போது கண்டிப்பாக குவாலிட்டி கம்மியாக தான் ஆகும். ஸோ மற்றவங்க இது பண்ணி கொடுக்கும்போது குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நாகம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அதில் பாருங்கள் எலிகாம்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஷார்ட் பாருங்கள், இந்த ஷார்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குல்ல. இது நான் இப்போ எடுக்கிற ஃபிலிம் வந்து அது குவாலிட்டி இல்லைனா அது வந்து ஒரு 18,000 வந்து செலவாச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஸோ அதனால் அதில் இருக்க குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும். காசு இருந்தால் தான் நம்மளால் குவாலிட்டியாக வந்து எடுக்க முடியும். முதல்ல உங்ககிட்ட கேமரா வந்து பெரிய லெவல் இல்லைன்ற அந்த ஃபீலே கிடையாது. கேமரா வந்து உங்கள் கிட்டே என்ன இருக்கோ மொபைல் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். கேமரா வந்து வர ஒரு எக்யூப்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் கேமரா யூஸ் பண்ணிங்களா, லென்ஸ் உங்ககிட்ட இன்பில்ட்டாக காசு குத்து வாங்குறீங்கன்னா காசு குத்து வாங்குங்க. காசு குத்திங்கன்னா ஒரு வைட் லென்ஸ் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் வாங்கிக்கோங்க, ப்ரைம் லென்ஸ் இது வாங்கிக்கிடுவோங்க. இது வந்து மேஜராக வந்து யூஸ் ஆகும். ஒரு 85mm லென்ஸ், இது வந்து ஃபெட்ரிகோ ஃபில்னி வந்து யூஸ் பண்ணுவார், இது வந்து ஃபுல் ஃப்ரேமாக அவர் வந்து கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ இந்த 3 லென்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவைனா காசு இருக்குன்னா இதை வந்து லென்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை பொருள் வாங்கிட்டு காசு இல்லை, நான் மொபைலில் தான் எடுக்கப்போனா தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ட்ரைபேட் வேணும், எங்கே வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஸ்டெடி ஷாட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு வந்து அதை தான் பிடிக்கும். அதனால் மேஜராக நான் அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் மூவ்மெண்ட் பண்ணி பார்க்க முடியல விஷுவலில், எனக்கு அது பிடிக்கல. நான் எழுதும்போது இப்படி தான் எழுதியிருக்கேன், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு மூவ்மெண்ட்
ஓப்பன் ஷாட் மட்டும் தான் நான் மூவ்மெண்ட் பண்ணுவேன், அப்படி இல்லை மூவ்மெண்ட்டே பண்ண மாட்டேன். ஸ்டெடி ஷாட் எடுக்கணும்னா ட்ரைபேட் வந்து வேணும், ட்ரைபேட் வந்து நெசசிட்டி. அதுக்கப்புறம் மைக், இந்த மைக்குன்றது லைவ் சவுண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து லைவ் சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ சொன்னீங்கன்னா, ஜூம் H5 H6லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைவ் வந்து அதை வந்து வாடகை வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து நல்லாயிருக்கும். பூம் மைக்கை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். லைவ் சிங்க் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இது பேர். இதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் பிடிக்கணும், அந்த டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் லைவ் சவுண்ட் எல்லாமே. படம்லாம் எடுத்துட்டீங்க, இப்போ எடிட்டிங் தான், எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் இருக்கணும். அப்படி சிஸ்டம் உங்ககிட்ட எல்லாம் மொபைலே வந்து பண்ணலாம், நிறைய பேர் மொபைலே வந்து பண்ணுறாங்க. சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னா, ஃபைனல் கட் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இதில் வந்து ஆப்பிள் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பண்ண முடியும். அடோப் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஆப்பிள் சிஸ்டம், அதுலேயும் பண்ணலாம், விண்டோஸ்லேயும் வந்து பண்ணலாம். ஒரு மேஜரான சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய வந்து இருக்கும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் போடுறதுக்கெலாம். அதனால தான் ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். FCP இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும்ல, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியாஸ் வரும், இந்த எஃபெக்ட்ஸ் போடலாம், அந்த எஃபெக்ட்ஸ் போடலாம் சொல்லிட்டு. ஸோ எடிட்டிங் வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட் சொல்லியாச்சு, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணுறேன், என்ன காரணம்னா, எடிட்டிங்லேயே ஃபிலிம் வந்து உருவாக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து முட்டாள்தனம் தான் நான் வந்து சொல்லுவேன். எடிட்டிங்கில் நீங்கள் எப்படி ஒரு ஃபிலிம் வந்து உருவாக்க முடியும், ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்க, ரைட் பண்ணிட்டீங்களா அது ஒரு வேறு பர்சன் தான், அந்த பர்சன்கிட்ட வந்து டேட் பண்ண போகிறீங்க, அந்த ரைட்டிங்கை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் நீங்கள் யோசிக்கணும், இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது எப்படி எடுக்கலாம் தான் யோசிக்கணும். நான் லஸ்ட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருந்தேன், இது வந்து 18+ வெப்சீரிஸ் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த ஜேர்னல்ஸ் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்ட் தான் இருக்கும், சிகரெட் கூட பிடிக்க முடியாத மாதிரி தான் இருந்திருக்கும். லஸ்ட்டுன்னு எடுக்கும்போது நான் இப்படி எழுதிட்டேன், இதை வந்து நான் எடுக்கணும் அவ்வளோதான், என் வேலை வந்து நான் எடுத்து கொடுக்கணும். அதை வந்து ரொம்ப ராவாக தான் எடுத்திருந்தேன், மேபி எடுத்ததுக்கப்புறம் சில இடத்துல பீப் வந்து போட்டேன், சில ஷார்ட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ண தவறேன், நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா என்னால் ரிமூவே பண்ணேன். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கட் பண்ணலாம் அப்படி தான் யோசிக்க கூடாது, ஃபஸ்ட்டு எடுத்தாச்சா அதை எடுக்கணும், அதில் என்ன எடுத்தோமோ அதை வந்து நம்ம எடிட் பண்ணணும். எடுக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதெல்லாம் இப்படி இப்படி எடிட் பண்ணணும், இந்த ஷார்ட்ஸ் இப்படி வேணும், இவ்வளோ தூரம் இந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம எடிட் பண்ணணும். ஒரு ஐடியாவும் இல்லாமல் நம்ம போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எடிட்டிங்கில் வந்து பண்ணலாம் அப்படின்னு அந்த முட்டாள்தனமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஷார்ட்டு எனக்கு ஒயிட்டில் தான் வேணும்னா ஒயிட்டில் தான் நீங்கள் எடுக்கணும், எனக்கு வந்து க்ளோஸும் வேணும், எனக்கு வைடும் வேணும், எனக்கு தெரியல, என்னால் டிசைட் பண்ண முடியல, நான் வந்து எடிட்டிங்கில் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்ற அந்த முட்டாள்தனம் வந்து பண்ணாதுங்க. இப்போ நான் எடுக்கிறேன்னா நான் வந்து பக்காவா இது ஒயிட் தான் ப்ரோ, இங்கேருந்து இது வரைக்கும் ஒயிடு, இங்கேருந்து ஓஎஸ் இங்கேருந்து ஓஎஸ் இப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் நான் வந்து எடுப்பேன். எல்லாமே ஒரே கேமராவில் ஒரே ஆங்கிள் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்குது, அந்த மீனிங்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுங்க. இப்படி எடுக்கிறதால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், நீங்கள் நிறைய விஷயங்களும் வந்து கற்றுக்கலாம், அந்த ஃபிலிம்க்கு ஆப்டாக வந்து இருக்கும். ஏன்னா மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனிங் நீங்கள் எடுக்கும்போது அந்த சீனுக்கு வந்து அந்த மீனிங் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து டப்பிங் ப்ராசஸ். இந்த டப்பிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா நியாண்டோ, லாஜிக் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் டப்பிங் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டூடியோவில் போயும் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருந்தும் பண்ணலாம். யூடியூப்பில் நிறைய ப்ராசஸ் வந்து வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டில் இருந்து பண்ணிங்கன்னா ஆடாசிட்டின்னு ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்குது, அதிலே டப்பிங் பண்ணலாம். ஆனால் அதுக்கான மைக் வந்து உங்களுக்கு வேணும், அப்படி இல்லைனா இந்த மைக் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதிலே வந்து நீங்கள் மொபைலே வச்சு கூட பண்ணலாம், மொபைலே ப்ளே பண்ணிவிட்டு இதிலே கூட நீங்கள் பேசி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டப்பிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு, டப்பிங் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஸ்டூடியோ போயும் பண்ணலாம். அதுக்கடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து யூடியூப்லேயும் ஃப்ரீயாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பர்சனை பிடிச்சி கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் மியூசிக் ப்ராசஸ், இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு யூடியூப்லேயே ஃப்ரீ மியூசிக் இருக்குது, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா எடிட்டிங் எப்படி மொத்தமாக வச்சு நீங்கள் அவுட் வந்து எடுக்கலாம். சவுண்ட் மிக்சிங் எல்லாமே பண்ணிவிட்டு எந்த இடத்துல எந்த சவுண்ட் வந்து அதிகமாக கேட்கணும், இதெல்லாமே ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் வந்து டிசைட் பண்ணணும், யாரும் வந்து டிசைட் பண்ண முடியாது. அவங்க தான் ஃபிலிம் மேக்கர் தான், மெயினாக எனக்கு இந்த சவுண்டு கேட்கணும் அந்த சவுண்டு கேட்கணும் டிசைட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா மொத்தமாக வச்சு அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை ப்ரொமோஷன் பண்ணணும். ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறதுனா வேறு ஒரு வீடியோ வந்து தனியாக சொல்லியிருந்தேன், அதை பண்ணுங்கள். ப்ரொமோட் பண்ணிவிட்டு அந்த வெப்சீரிஸை வந்து இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஓடிடி பிளாட்ஃபார்ம், அப்படி உங்களுக்கு ஓடிடி வந்து வேறு ஒன்று அப்ரோச் பண்ணால் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். ப்ரொமோஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணணும். லாஸ்ட்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருந்தேன், அது இந்த 2500 வியூஸ் மேலே போயிருக்குல்ல. ஆக்சுவலாக நான் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூஸ் பார்த்தாலே தெரியும், ஒரு 30, 50, 70 இந்த ரேஞ்சு தான் என்னோடய சேனல்லே போவேன். 2500 போயிருக்கேன், அதுக்கான ப்ரொமோஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன்ல, ஓரளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணேன். அந்த ப்ரொமோஷன் பண்ணதால் தான் போச்சு, எனக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நானே முடிஞ்ச ஐடியாஸில் வச்சு தான் ப்ரொமோட் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க வந்து வினோத் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காங்க, இங்கே பாருன்னு சொன்னால் டக்கு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. யாருமே கிடையாது, எனக்கு இருக்க வியூஸே 30-70 பேர் தான் பார்க்குறாங்க. இவங்களை வச்சு மட்டும் தான் நான் ப்ரொமோட் பண்ண முடியும், அதுவும் ஒரு 18+ கண்டென்ட், யாரும் வந்து ஷேரும் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் யாரும் வந்து வைக்க முடியாது. பட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் போகிறது, ஃபேஸ்புக்கில் போகிறது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன். ப்ரொமோஷன் பண்ணதால் அது ஒரு 2500 வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிச்சு. இவ்வளோ எக்யூப்மெண்ட் தான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு மொத்தமாக வந்து யூஸ் ஆகும். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு நிகழ்ச்சி வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.